வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏபி நடியோஸ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேசிபிக்கான ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பண்ணியிருக்கோம். அதாவது ரெண்டே ரெண்டு ஸ்பீக்கர் மட்டும் படுற மாதிரி. அதை பற்றினா தான் இன்னைக்கு வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏபி நடியோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபிக்கான ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். ஜேசிபிக்கு மட்டும் இல்லை, 12 வோல்ட் வெஹிக்கிள், அதாவது காரு, டாடா ஏசி, அதாவது அது மாதிரி 12 வோல்ட் வெஹிக்கிள், சிங்கிள் பேட்டரி இருக்க வெஹிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு ஆரஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்டாங்க. ஆனால் வந்து கெயின் வந்து ரொம்ப குறைச்சி ஆரஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கு. ரெண்டு ஆரஞ்சு வந்து ஹெவி மேக்னெட் வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணலாம். அதாவது 8 இன்ச் அளவு மேக்னெட் இருக்க ரெண்டு ஆரஞ்சை வந்து ட்ரைவ் பண்ணால் பக்காவாக இருக்கும். யூஸ் பண்ணியிருக்க என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து லெஃப்ட் ரைட் அந்த ரெண்டு ஸ்பீக்கருக்கான வால்யூம் கண்ட்ரோல், ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல் தான். இது வந்து ஐப்ளே யூஎஸ்பி போர்டு, ஐப்ளே யூஎஸ்பி போர்டு ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டியான போர்டு தான், யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்க்கான கண்ட்ரோல், இது வந்து லோ, இது ஹை, அதாவது ட்ரிபிளுக்கான கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே 47K தான் போட்டிருக்கேன். பேஸும் 47K, ட்ரிபிளும் 47K. ஆனால் உள்ள பேஸ் ட்ரிபிள் போர்டில் நிறையா ஆல்ட்ரேஷன் இருக்குது, நிறையா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குது, காட்டு சொல்கிறேன். அப்புறம் ஒரு பவர் இண்டிகேட்டர் ஒன்று. அப்புறம் இதோட பின்னாடி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்பயும் போல் சாக்கெட்டில் கொடுத்துருக்கு, ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருக்கு. வெஹிக்கிளுக்குனால இது மாதிரி தந்துடுறது தான் பெட்ரு. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து +12 வோல்டேஜு, கருப்பு வந்து -12 வோல்டேஜு, ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, கருப்பு மைனஸ், ரெண்டு கிரேவும் பார்த்தோம்னா ஒரு ஸ்பீக்கருக்கு, ரெண்டு க்ரீன் ஒயரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கருக்கு. வேஸ் மேட்சிங் பார்த்து கரெக்டாக கொடுத்தாங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்சிஎஸ் சாக்கெட் அவுட் இருக்கும், அதாவது லெஃப்ட் ரைட்டோட அவுட்டு மட்டும் ரெண்டு வரும். இதிலிருந்து அவங்க வந்து ஆக்டிவ் சப் ஊஃபர் வச்சுருக்காங்க, அதாவது அந்த டியூப்பு கூட உள்ளுக்குள்ளே பவர் ஆம்பிளாக வரும்ல அது வச்சுருக்காங்க. இதிலிருந்து ஆடியோ அவுட்டு மட்டும் எடுத்து அங்கே அதுக்கு இன்புட் கொடுத்து சப் ஊஃபர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதுக்கான வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தோம்னா கீழே, இதோ இந்த கண்ட்ரோல் தான் இதுக்கான வால்யூம் கண்ட்ரோல் வச்சுருக்கேன் நான். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கும், கீழே இருக்கிறது வந்து இந்த சப் ப்ரீ அவுட்டு, அதாவது இந்த பின்னாடி இருக்க நார்மல் ப்ரீ அவுட்டு, லெஃப்ட் ரைட்டோட அவுட்டு தான் அதுக்கான அவுட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம இதோட இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபுல் இன்டீரியர் வியூ, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அப்படின்றனால. பார்த்தாலே தெரியும் வயரிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பேஸ்டபிள் போர்டு மயஸ் 80 CBT, இது வந்து ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்ன்றனால இது யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏதோ இந்த இது வந்து கெயின்னால் கொஞ்சம் நிறைய 40/40 ஆல்ட்ரு பண்ணியிருக்கு. அது இந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டர் ரெண்டுமே கொஞ்சம் கெயின் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன், கெயினுக்காக குறைச்சிருக்கேன், கெயினை ரொம்பவே கெயினை குறைச்சிருக்கு. அப்புறம் மற்றபடி வேறு எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணலை, போர்டு கூட அப்படியே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 40/40 ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ண போர்டு, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்ஏ சீரீஸில் ஆரம்பிக்கிற ஒரிஜினல் ஐசி, ஒரிஜினல் ஐசி போட்ட போர்டு தான் வந்திருக்கும். ரொம்ப குவாலிட்டியான போர்டு இந்த போர்டு. அப்புறம் வந்து இந்த ஒரு காயில், அதாவது ஒரு வெஹிக்கிளுக்குன்னு ஆம்பிளிஃபையர் செஞ்சாலே இது மாதிரி காயில் இருக்க போர்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதாவது இன்ஜினில் இருக்க ரிப்பிள் சவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்பீக்கரில் கேட்காம நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இது மாதிரி காயில் வச்ச போர்டு யூஸ் பண்ணுறது மூலமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2.2K, இதே மாதிரி இங்கே 2.2K இருந்துச்சு. அதை ரெண்டையுமே நான் வந்து ஒரு 22K மூலமாக இன்னொரு 22K கூட ஆட் பண்ணிட்டேன், கெயினை பழைய எப்படி கெயினை குறைக்கிறதுக்காக தான். ஏன்னா ஆரஞ்சு தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றக்காக கெயினை வந்து அது மாதிரிலாம் கரகரப்பு சவுண்ட் இல்லாமல் இருக்கக்காக குறைச்சிருக்கேன். அப்புறம் இந்த 40/40 ஏசியில் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங் போட்டு தான் மாட்டியிருப்பேன், எக்ஸ்ட்ரா ஹீட் சிங்கு, இதனால் லைஃபும் நமக்கு நல்லா கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயோடு, ப்ளஸ்ஸுக்கு ஒன்று மைனஸ்க்கு ஒன்று ரிவர்ஸில் அடிச்சிருப்பேன். அதாவது ஃபார்வர்டு பேஸில் இப்போ வந்து பார்த்தோம்னா டயோடு வந்து இதாக மட்டும் ஆக்ட் ஆகாது, அதாவது ரெக்டிஃபையராக மட்டும் ஆக்ட் ஆகாது, அது ஒரு சுவிட்சாகவும் ஆக்ட் ஆகும். ஃபார்வர்டு பேஸில் மட்டும்தான் வேலை செய்யும், ரிவர்ஸ் பேஸில் வேலை செய்யாது. அது மூலமாக நான் வந்து அதை சுவிட்சு மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கேன், ரெண்டு டயோடு அடிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதோட ஆடியோ டெஸ்ட்டு அப்படின்னு பார்ப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட ஆடியோ டெஸ்ட் பார்ப்போம். Thank you.
பச்ச சந்தனம் அழகும் குங்குமம் அழகு நெத்திலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே முழு சந்திரம் வந்தது போல் ஒரு சுந்தரி.